ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரஷ்யா உக்ரைன் போரில் அதுக்கு அடுத்தது காட்டமாக இந்த பிளேஸ் அதுக்கடுத்து யார் அட்டாக் பண்ண போகிறாங்க ரஷ்யா அப்படின்னு பார்த்தோம்னா லித்துனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ லித்துனியா எப்படி நேட்டோ நாடாக இருக்கிற லித்துனியா எப்படி இங்கே பிக்சருக்குள்ளே வராங்க, ஸோ நேட்டோவோட ரெஸ்பான்ஸ் இங்கே ஆர்டிகல் ஃபைவாக வந்து அவங்க இன்வோக் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படின்றத பொறுத்தும், அதுக்கடுத்தது யூரோப்பியன் யூனியனில் ஸோ எமர்ஜென்சி கிரைசிஸ்க்காக அந்த ஃபஸ்ட்டு பிளானை வந்து அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து கலினின் கிராத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யாவோட ஒரு பகுதி இதுதான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று வீடியோவிலே பார்த்தோம். இது வந்து பார்த்தோம்னா லித்துனியா அப்புறம் போலந்து இதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த லித்துனியாவை வந்து என்னதான் பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பால்டிக் கடல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ இந்த லித்துனியா, லேட்டிவியா, எஸ்டோனியா இது மூணுமே வந்து பால்டிக் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே வந்து நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நேட்டோவில் இவங்க ஜாயின் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து லித்துனியா வந்து இப்போ ரஷ்யாவோட ஒரு பகுதி இருக்கு இல்லையா கலினின் கிராத். ஸோ அதுக்கு போகிற பொருட்களை வந்து எல்லா பொருளையும் என்ன அவங்க வந்து ஸ்டீல் இல்லை ஒரு சாங்ஷன் தடை செய்யப்பட்ட பொருளுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கலினின் கிராடுக்கு எப்படி பொருள்கள்லாம் போகுது அப்படின்ற அந்த மேப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து பெலருஸ் வழியாக இவங்க வந்து லித்துனியா வழியாகவும் நெக்ஸ்ட் கலினின் கிராடுக்கு போகுது. ஸோ அப்போ வந்து ரெண்டு நாடுகளை தாண்டி தான் இங்கே வராங்க, ஏன்னா லேண்டு வழியாக அந்த கலினின் கிராத்ன்றது டச் பண்ணாததுனால. ஸோ பெலருஸ் அதுக்கப்புறம் வந்து லித்துனியாவை நம்பி தான் கலினின் கார்டு வந்து கலினின் கிராத் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க தடை செஞ்சனால ரஷ்யா இமீடியட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், எங்களுடைய மக்கள் அங்கே கலினின் கிராத்தில் இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதேமாரி வந்து அங்கே வந்து லித்துனியாவில் இருக்கிற மக்களும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து பின்விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து ரஷ்யாவிலே அந்த மாஸ்கோவில் நிறைய போராட்டம்லாம் நடக்குது. ஸோ எங்கள் நாட்டுக்கே நீங்கள் பேன் பண்ணுறீங்க, எங்களுடைய ஆர்மிக்கெலாம் வந்து விசா எதுவுமே தேவையில்லை, நாங்கள் டைரெக்டாக உள்ளே நுழைஞ்சிரும் அப்படின்ற லெவலுக்கு மாஸ்கோவில் இருந்து அவங்க வந்து போராட்டம்லாம் அந்த இடத்துல லித்துனியாவை எதிர்த்து நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே இது வந்து நேட்டோ நாடாக இருக்கிற லித்துனியா. ஸோ இப்போ பார்த்தோம்னா உக்ரைன் தான் வந்து நேட்டோ நாடுகள் வந்து கைவிட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்போ உக்ரைனில் அந்த ரஷ்யா அட்டாக் பண்ண வரும்போது கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு, ஸோ கடைசியில் டைரெக்டாக நேட்டோ வந்து அங்கே இன்வால்வே ஆகலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் இந்த இடத்துல இது லித்துனியான்றது ஒரு நேட்டோ நாடாக இருக்கிறதுனால இவங்க வந்து அமெரிக்கா நேற்று சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நேட்டோ நாடை மட்டும் இங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல லித்துனியா கொண்டாங்க அப்படின்னா நாங்கள் யூஎஸ் கண்டிப்பாக வந்து வாரில் அவங்களும் இன்வால்வ் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் ஃபைவை நேட்டோ இன்வோக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யாரெல்லாம் அந்த நேட்டோ நாடுகள் இருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்வால்கி கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த ஸ்வால்கி கேப்பை பற்றி தான் இந்த வார் எப்படி மூவ் ஆக போகுது, இது எப்படி பெரிய இம்பேக்டை நடத்தும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்ன இந்த ஸ்வால்கி கேப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பெலருஸ் வந்து ரஷ்யாவுக்கு நட்பு நாடாக இருக்குது, ஆனால் வந்து லித்துனியா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டாங்க, டைரெக்ட் எதிரியாகவே மாறிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் இங்கே எல்லாருமே வந்து சோவியத் யூனியனாக இருக்கும்போது இங்கே எல்லாம் ஒன்றா இருந்த நாடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இப்போ பெலருஸிலிருந்து லித்துனியா வழியாக அங்கே கலினின் கிராத்துக்கு போகிற பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஸ்வால்கி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வால்கி கேப்பு தான் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இப்போ வின்னர் மாதிரி இந்த இடத்துல ஷார்ட் டம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து இப்போ ரஷ்யா அந்த ஸ்வால்கி கேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க, டைரக்ட் இமீடியட்டாக மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் ஒன்றும் இல்லையா, லித்துனியா, லேட்டிவியா, எஸ்டோனியா இது மூணுமே மற்ற நேட்டோ நாடுகளிலிருந்து கட் ஆஃப் ஆகிடும் அப்படின்றது தான். அதேமாரி இவங்க கலினின் கிராத்துக்கு பொருட்கள் தடை இல்லாமல் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான். ஸோ இது அவங்க பண்ணுவாங்களான்னு பார்த்தா, அவங்க ஏற்கனவே இந்த வார் ட்ரைனிங்லாம் நடத்தும் போதே ரஷ்யா வந்து அந்த இடத்த எப்படி கேப்சர் பண்ணுற மாதிரி அப்படின்றது தான் அவங்க சிமுலேட் பண்ணி அவங்க ப்ளே பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த பிரச்சனை பெருசாக போகுதுன்னா, ரஷ்யாவை வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் எங்கே இருக்குன்னா லித்துனியாவில் இந்த ஸ்வால்கி கேப். ஸோ அங்கே அட்டாக் பண்ணுறது மூலிமா இந்த பால்டிக் ஸ்டேட்டையும் பிரிச்சிட முடியும் நேட்டோவிலிருந்து. ஸோ கலினின் கிராத்துக்கும் இவங்களுடைய பொருட்களை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கலினின் கிராத் மட்டும் வந்து ஒரு சாதாரண பிளேஸ் கிடையாது, அங்கே வந்து பார்த்தோம்னா வெளியிலேருந்து பார்க்குறது அங்கே வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வாழற இடம் மாதிரி தெரிஞ்சாலும் அங்கே நிறைய வந்து நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா அங்கே வச்சுருக்காங்கன்றது தான். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா,
ஈஸியாக வந்து அங்கே யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ அங்கே இங்கே பொறுத்தளவுக்கு கலினின் கிராத்தை பொறுத்தளவுக்கு இல்லை வந்து நியூக்ளியர் வெப்பனை பொறுத்தளவுக்கு யாரோ ஒருத்தவங்க இப்போ லித்தோனியா இல்லை எஸ்டோனியாவில் வந்து யாரோ அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி ரெண்டாவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போக முடியாது. இந்த நியூக்ளியர் அட்டாக் பொறுத்தளவுக்கு யார் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் இந்த இடத்துல. ஸோ அப்படியே இங்கே பிரச்சனை பண்ணாங்க வந்துச்சுன்னா கூட அங்கே கலினின் கிராத்திலேருந்து ரஷ்யா ஃபஸ்ட்டு அட்டாக்கை அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றது தான். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க அட்டாக் பண்ணோடனே அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறதுலாம் இந்த கலினின் கிராத்தை பொறுத்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்போ அங்கே பிளேஸை காப்பாற்றணும் அப்படின்னு போனால் ரஷ்யா ஃபஸ்ட்டு அட்டாக்கை தான் அந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் வந்து அவங்களுடைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து லித்துனியா கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனும் இந்த இடத்துல வந்து நாங்கள் இது வந்து நாங்கள் எடுக்கிற டைரக்ட் ஆக்ஷன் கிடையாது. ஸோ யுக்ரைனில் நீங்கள் நடக்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் பண்ணுற ஒரு ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கலினின் கிராத்தில் நடக்கிற இந்த சாங்ஷன் இல்லை தடையினால் வேர்ல்டுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது, ஆனால் வந்து உக்ரைனில் நீங்கள் பண்ணுறதுனால வேர்ல்டுக்கே பெரிய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது இது ஒரு பக்கம் போனாலும் எப்படியாவது வந்து இந்த அந்த தடையை ரிவர்ஸ் பண்ணலைன்னா இப்போ ரஷ்யாவோடைய ரெஸ்பான்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் இதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக இது வந்து டிப்ளமேட்டிக்காக பேசி ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா சொல்கிறது என்னென்னா லித்துனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது 2002. அதுபடி என்னென்னா இவங்க வந்து ஒரு மக்களை அங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ அப்போ லித்துனியா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் படி மக்களை தான் கொண்டுட்டு போகிறதுக்கு தான் அக்ரிமெண்ட் இருக்குது, பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்குலாம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து எதுவுமே இங்கே இல்லீகலாக பண்ணல, அந்த அக்ரிமெண்ட் படி நாங்கள் இன்னுமே மக்களெல்லாம் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் வந்து தடை செய்யப்பட்ட சாங்ஷன் பண்ண பொருளை மட்டும்தான் அதுவும் யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நேட்டோட அட்வைஸ் படி தான் இங்கே நடக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நேட்டோடைய அட்வைஸ் அப்படின்றதுனால ஸோ இங்கே எதாவது பிரச்சனைனா நேட்டோ வந்து இங்கே வரும் அப்படின்றது தான். ஸோ உக்ரைன் மாதிரி அவங்க விடமாட்டாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம ஒரு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் வந்து எனர்ஜி கிரைசிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பார்த்தோன்னா எமர்ஜென்சி பிளான் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அப்போ ஸ்டேஜ் 1 நிறைய நாடுகள் யூரோப்பியன் யூனியனில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனின்ட்டு நிறைய நாடுகள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது மூலமா அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே செக் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி அவங்க வந்து இந்த அனல் மின் நிலையம் நிலக்கரியெல்லாம் வந்து வாங்கி அந்த அனல் மின் நிலையங்கள்லாம் இருக்குல்லையே அதை வந்து திரும்ப ரீஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட க்ளோஸ் அலை வந்து கசகஸ்தான் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா June 22 பார்த்தோம்னா நம்ம வந்து ஜெர்மன் ஹிட்லர் வந்து ரஷ்யா சோவியத் யூனியனை அட்டாக் பண்ணது 1942 அட்டாக் பண்ண டே. ஸோ இந்த டேயில் ரஷ்யாவில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண அதாவது அதுக்கு ஒரு நினைவு தினம் மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கசகஸ்தான் லீடர் வந்து அங்கே வராரு. ஸோ அப்போ வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் நீங்கள் கசகஸ்தான் எந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக இருக்கிறீங்களோ இதே மாதிரி உக்ரைனும் இங்கே இருக்க வேண்டியது. ஸோ அவங்க க்ளோஸாக இல்லாததுனால தான் இப்போ பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் சொன்னதுலேருந்தே அதிலேருந்து டீகோட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா கசகஸ்தான் எவ்வளோ நாள் வந்து க்ளோஸாக இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்மெண்ட், அப்படி ஆப்போசிட் தான் மாறிச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து உக்ரைன் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீகோட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் ஏற்கனவே வந்து கசகஸ்தானோட லீடர் சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா டான்பாஸ் இல்லை லுஹான்ஸ் ரீஜன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தன்னிச்சையான மாகாணமாக பிரித்து ரஷ்யா சொன்னாங்க இல்லையா உக்ரைனோட பகுதிகளாம், ஸோ அந்த பகுதிகளை தனி நாடாக நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கசகஸ்தான் லீடர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சொன்னது என்னென்னா இப்போ வேர்ல்டில் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 நாடுகள் கிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி பிரிஞ்சது தனித்தனியாக பிரித்து மாகாணமாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து நாடுன்னு அங்கீகரிக்கணும்னு போனோம்னா கிட்டத்தட்ட 600 மேலே நாடுகளை வந்து அங்கீகரிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எது இதெல்லாம் யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்கோம் ஸோ அதை மட்டும்தான் நாங்கள் அங்கீகரிப்போம். இப்போ இந்த தனி மாகாணமாக இருக்க இந்த லுஹான்ஸ் டான்ஸ் இந்த மாகாணங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை நாங்கள் வந்து தனி நாடாக இல்லை வந்து நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கசகஸ்தான் வந்து புட்டினோட க்ளோஸ் அலையாக இருந்தாலும் அவங்களுடைய நட்பு நாடாக இருந்தால் கூட அவங்க வந்து இதை அங்கீகரிக்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு விஷயம் இருந்தாலும் ஸோ யூரோப்பியன் யூனியனை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ அந்த கமிட்டி ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த க்ரோத் இருக்குல்ல இந்த ஃபினான்ஷியல் இயரோட க்ரோத், ஸோ அவங்க வந்து போருக்கு முன்னாடி இது வந்து 3.5% க்ரோத் இருக்கிறதாகவும் ஸோ இப்போ போர்னால இது வந்து 1.5% மாற்றுறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய அளவுக்கு அவங்க ரெசஷன் வரப்போகுது, ரஷ்யன் வந்து யூரோப்பியன் யூனியன் இல்லை ஜெர்மனியிலாம் பெரிய ரெசஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் அந்த இண்டஸ்ட்ரி கமிட்டிலாம் சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மற்ற நிறைய செக்டர்ஸும் இதனால் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த எனர்ஜி க்ரைசிஸ்னால
நிறைய ஒரு என்ன பண்ணுவாங்களா இவங்க அந்த கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அவங்க வந்து விலையை ஏற்றி விட்ருவாங்க இப்போ ஜெர்மனியில். ஸோ இப்போ விலையை ஏற்றினாங்க அப்படின்னாங்கன்னா இதனால் பொருட்களோட விலை ஏறும், அதுக்கப்புறம் உற்பத்தி வந்து கம்மியாகும், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளாக வந்து. ஸோ இப்போ ஜெர்மனியில் ஒரு பெரிய ரெசஷன் இதனால் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஜெர்மனியோடைய அவங்களுடைய இண்டஸ்ட்ரியோட ரிப்போர்ட்டே நம்ம பார்க்கும்போது இருக்குது. ஸோ இப்போ இட்டாலி அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை இந்த ரெசஷன் ஜெர்மனியில் எந்த அளவுக்கு போய் முடியுது அப்படின்றத நம்ம போக பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ அடுத்த டார்கெட்டாக இப்போ லித்துனியா எப்படி போகிறாங்க, ஏன்னா கசகசான் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி வந்து ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டன்ட், அதை எப்படியும் வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான். சரிங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.